மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு, அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அப்ளை நவ். பிக் பாஸ் சீசன் 7 உடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இப்போ அஃபீஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆரம்பத்திலேயே யாரும் எதிர்பார்க்காத ஒரு பேங்கராக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ்னாலே ஒரு மாற்றம் இருக்கும், புதுமை இருக்கும், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு அந்த ஜென்ரல் டேர்மே இருக்கும் இல்லையா. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் ஆரம்பத்திலே இந்த ப்ரோமோ அமைஞ்சிருக்கு. அதாவது எல்லாரும் இது வரைக்கும் ஒரு வீடு தானேப்பா சொல்லியிருப்பீங்க, ஆனால் இந்த வாட்டி அதுதான் இல்லை, ரெண்டு வீடு. இது வரைக்கும் பிக் பாஸ் வீடு ரெண்டாகி பார்த்துருப்போம், ஆனால் இப்போ ரெண்டு பிக் பாஸ் வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்களே இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு இந்த ஒரு ப்ரோமோல. அண்ட் இந்த ப்ரோமோவும் ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கு. இந்த ப்ரோமோலயும் ரெண்டு கமல்ஹாசன் அவர்கள் இருக்காரு டிஃபரெண்ட் ஷேட்ஸ்ல. யூஷுவல் அந்த ஹோஸ்ட் கமல்ஹாசன் சார் ஒருத்தர், அண்ட் இன்னொருத்தர் அவர் அப்படியே ட்ரால் பண்ணிட்டே வராரு. என்னப்பா இதுதானே வழக்கம் போல 60 கேமரா, வழக்கம் போல எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அதுதானே அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல தான் இந்த ஒரு ட்விஸ்ட் இன்னொரு கமல்ஹாசன் அவர்களுக்கே ஒரு ஷாக்கிங் கொடுக்குது. அதே மாதிரிதான் நமக்கும். சோ எங்க விட்டாங்களோ, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோடைய சின்ன டீசர் விட்டுருந்தாங்க இல்லையா, ஒரு கடலுக்கு நடுவுல ஸ்டைலா ஒரு வாட்ச் பாத்திரம் அப்படி நின்னுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஷாட்ல ஆரம்பிச்சு அப்படியே காரை காட்டுறாங்க. கார்ல பிக் பாஸ் காலிங் அப்படின்னு சொல்லி வருது. சோ உள்ள வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் போதே இன்னொரு கமல்ஹாசன் அவர்களுடைய என்ட்ரி இருக்கு. புது சீசன், புது கண்டெஸ்டன்ட், வழக்கம் போல அதானப்பா அப்படின்னு சொல்லி இவர் கிண்டல் பண்றாரு. தென் இன்னொரு லொகேஷன்ல அசத்தலான டாஸ்க், பயங்கரமான சேலஞ்சஸ் இதெல்லாமே அவர் சொன்ன உடனே இன்னொரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து அதெல்லாம் தெரியும், அதே கன்ஃபஷன், அதே கன்ஃபியூஷன், இதுல என்ன இமேஜினேஷன் இருக்கு அதானே அப்படின்ற மாதிரி சொன்னதும் அட என்ன பேச விடுப்பா அப்படின்னு இந்த கமல்ஹாசன் அவர்கள் கோபப்படுறாரு. தென் இன்னொரு லொகேஷன்ல இந்த சீசன் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதும் மறுபடியும் இவர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அட இறேன்பா அப்படின்னு சொல்லி அவர் வெக்ஸ் ஆகுறாரு. இப்போதான் மெயினான ட்விஸ்ட். தென் அப்படியே மெயின் ஸ்டேஜுக்கு பேசிட்டே வராரு. 100 நாட்கள், 60 கேமராக்கள், 20 கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொன்னதும் இன்னொரு கமல்ஹாசன் அவர்கள் இன்டரப்ட் பண்ணி எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு வீடு அதானே இல்ல ரெண்டு வீடு அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதும் அவருக்கே ஷாக்கு. கடைசி பஞ்ச் தான் ஹைலைட், சும்மாவே வீடு ரெண்டாவும், இப்ப வீடே ரெண்டாயிருச்சு, இன்னும் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. தென் இந்த பிக் பாஸ் 7 லோகோ வந்துருச்சு, அண்ட் விரைவில் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ மோஸ்ட்லி அக்டோபர் 8 தான் இருக்கும். அண்ட் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு தீம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாட்டி என்ன தீம் இருக்க போது, மோஸ்ட்லி வாட்டர் தீமா இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் டவுட் ஆறாங்க. அண்ட் இந்த வாட்டி ரெண்டு வீடு அப்படின்னு சொன்னதால இந்த ரெண்டாவது வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வீடை விட சலுகைகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட இந்த ஜெயில் மாதிரி இருக்கும், அதுல இருந்து ஒரு சில டாஸ்க் எல்லாம் பண்ணி இந்த வீட்டுக்கு ஸ்வாப் ஆவாங்களா, ரெண்டு வீட்டுக்கும் ரெண்டு கேங்கா பிரிஞ்சு அதுல ஏதாவது காம்படிஷன் நடக்குமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் வண்டியை பிச்சுக்குது. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசன்ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்றதால ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே புதுசா இருக்கும். அண்ட் இதை பார்க்கவும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீசன் 7 உடைய இந்த நியூ ப்ரோமோ பாத்தீங்களா, இந்த ப்ரோமோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.